அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் மோடி அவர்களை மனதில் நினைத்து நம்முடைய தந்தை தலைவர் தமிழ்நாட்டின் சீகம் அண்ணாமலை அண்ணல் அவர்களை பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி தேசம் தெய்வம் தர்மம் காக்க பிஜேபி பிஜேபி தேசம் தெய்வம் தர்மம் காக்க பிஜேபி பிஜேபி வந்தே பாரத் பாரத் மாதா கி இந்த அவையிலிருந்து கூடிய ஆண்டவர்களையும் சான்றவர்களையும் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த பத்து நிமிஷத்துல நான் எடுத்துக்க நான் பேச வந்த நாலு விஷயத்த சொல்ல முடியாம போயிடும். முதல் விஷயம் போட்டிருக்காங்க மக்கள் விரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மக்கள் விரோத நடவடிக்கைகள், இந்த மக்கள் விரோத நடவடிக்கை என்னென்ன செய்யறாங்க? நான் வந்து நாலே நாலு விஷயத்த மட்டும்தான் பேச வந்திருக்கேன். வந்து கோயில் அடிக்கிற விஷயம், குறைஞ்சபட்சம் இவங்க இடிச்ச கோயில்களோட எண்ணிக்கை ஒரு 150 to 200 அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். அதாவது நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, தாயின் கருவறையில் பிறந்த உனக்கு கோயில் கருவறையில் இடிக்கும் அதிகாரம் யார் கொடுத்தது? தாயின் கருவறையில் பிறந்த உனக்கு கோயில் கருவறையை இடிக்கும் அதிகாரம் யார் கொடுத்தது? நீ என்ன வானத்துல இருந்து வந்துட்டியா, பூமியில இருந்து பறந்துட்டியா, தானா பிறந்து வந்துட்டியா, இல்ல நரசிம்மர் மாதிரி தூண்ல இருந்து பறந்து வந்துட்டியா? நீயும் தாயோட கருவறையில இருந்து பறந்து வந்திருக்க. இதே விஷயம் நாம வந்து சிவனை வணங்குறோம், நம்ம சைவம் வைணவ போத்தோம், சிவனை வணங்கிட்டு இருக்கிறோம். நீ சிவனை இழிவா பேச, தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய 285 சிவன் கோயில்ல அதிகபட்சம், அதாவது ஒரு 285 to 300 அதுல அதிகபட்சம் 90% கோயில்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லணும்னா என்ன நாடு? தமிழ்நாட்டை ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்நாட்டை நம்ம ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்றோம். அப்படி ஆன்மீக பூமியா இருக்கிற தமிழ்நாட்டை நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாஸ்மாக் டார்கெட் அரசு. என்ன பண்றீங்க? டாஸ்மாக் டார்கெட் அரசு. எனக்கு முன்னாள் பேசுன ரமேஷ் என்ன சொன்னாங்க, காலையில வந்து சரக்கு வந்து 6 to 10 வரைக்கும் அப்படி இருக்கும், நைட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, டாஸ்மாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அக்னிபாத் திட்டம். அக்னிபாத் திட்டம்னா என்ன? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கலாச்சார சீரழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்குது. சென்னையில ஒருத்தர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யறாங்க. பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் ஆசிரியர்களை கை நீட்டி அடிக்கக்கூடிய போக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. மாணவர்கள் ஆசிரியர்கள், அதாவது நாம படிச்ச காலத்துல நம்மளுக்கு முன்னால ஒரு 40 to 50 இருந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசிரியர்களை கண்டு மாணவர்கள் பயந்துருப்பாங்க. ஐயோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, எனக்கு வந்து இன்டர்னல்ல மார்க் குறைச்சிருவாங்க, டீச்சர்ஸ் கிட்ட வந்து நம்ம எப்படி பணிவா இருக்கணும்ங்கிற விஷயத்த இதுவரைக்கும் இருந்த அரசு, அதாவது இதுவரைக்கும் இருந்த மாணவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியரை ஒரு விரோதியா பாக்குற மாதிரி, நம்ம சொல்ற மாதிரி மக்கள் விரோதம் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் விரோதமா மாறிட்டு இருக்குது. அந்த மாணவர்கள் விரோதம் இந்த நாட்டோட எதிர்கால தூண்கள் யார் அப்படின்னா, மாணவர்கள் தான். அந்த மாணவர்களே வந்து ஒரு ஆசிரியரை வந்து விரோதமா நடத்தக்கூடிய ஒரு போக்கு வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு திட்டங்கள். இப்ப நான் வந்து பிரதமர் மோடியோட திட்டங்கள் புதிய இந்தியா புத்தகத்தோட ஒரு தொகுப்பாளர், 6 பேர்ல நான் ஒரு தொகுப்பாளர். இந்த புத்தகத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 200 திட்டங்கள் வந்து நம்ம மோடி அரசால செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா திட்டங்களும் வந்து செயல் வடிவம் பெற்றிருக்கின்றன. இந்த செயல் வடிவம் பண்ண திட்டங்கள் பார்த்தோம்னா 11 அம்சமா நம்ம பிரிக்க முடியும். மாணவர் வளர்ச்சி திட்டம், இளையோர் இளைஞர்களுக்கான வளர்ச்சி திட்டம், பெண்களுக்கான வளர்ச்சி திட்டம், இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களுடைய கனவு திட்டங்கள். கனவு திட்டம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, சாகர் மாலா திட்டம். இந்த சாகர் மாலா திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய வணிக விசாகப்பட்டினம் கொச்சி இந்த மாதிரி துறைமுகங்களை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த துறைமுகங்களை இணைக்கக்கூடிய திட்டத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கடல் கொள்ளையர்களால நம்மளோட நாட்டுல மீன்வளம் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கடல்
கொள்ளையர்களால இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை வந்து தாக்க முடியாது. ஏன்னா அதிகபட்ச தீவிரவாதிகள் வரக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம், வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடல் வழிதான். அதே மாதிரியே வந்து பெண்களுக்கு நிறைய சுய உதவி திட்டங்கள், சுய உதவி திட்டங்கள் அப்படின்னா அடையாளை திட்டம் சொல்லலாம், இதே பெண் கல்வி வளர்ச்சி திட்டம் சொல்லலாம். இதுக்கு முன்னால டாக்டர் கார்த்திகா பேசின மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம், ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 250 ரூபாய் நம்ம கொடுத்து ஒரு மாசம் இது பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி அவங்க படிச்சு முடிச்சு வர்றப்ப அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும். இளைஞர்களுக்காக முத்ரா லோன் திட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த முத்ரா லோன் திட்டத்துல வந்து 3 திட்டமா நம்ம பிரிக்க முடியும். அந்த 3 திட்டத்துல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 50,000 வரைக்கும், 3 லட்சம் வரைக்கும், 10 லட்சம் வரைக்கும். இதையெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் டார்கெட் அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க செஞ்ச திட்டங்களை வந்து நாங்க தான் செஞ்சோம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரேஷன் கடையில NPHH கார்டுக்கு வந்து 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி அரிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்ப இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கொரோனா ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, நம்ம யூஸ் பண்ற பல்புல இருந்து, நம்ம குடிக்கிற தண்ணி ஜல் ஜீவன் திட்டமா வரக்கூடிய திட்டத்துல இருந்து, நம்மளுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கழிவறை திட்டம் வரைக்கும், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிவறை திட்டம் வரைக்கும் எல்லா திட்டங்களையுமே வந்து நம்ம மோடி கவர்மெண்ட் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மத்திய அரசு பாஜக தலைமையிலான மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் மக்களுக்கு சேவை அப்படிங்கிற நோக்கில நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட வேலை. நம்ம ஒரு பாஜக உறுப்பினரா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் விஷயம் என்ன இருக்குன்னா இந்த மக்களோட திட்டங்களை வந்து மோடியோட திட்டங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து டார்கெட் டாஸ்மாக் அரசினால கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினால நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், தமிழகத்துல லாக் அப் மரணங்கள் வந்து அதிகமா நிகழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால அரசாங்கத்தினால வந்து இந்த அளவுக்கு வந்து லாக் அப் மரணங்கள் இல்ல, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி அடிக்கடி மின்வெட்டு காரணம் வந்து அணில் போறது. சோ இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான நிறைய விஷயங்களை செய்யறதுனால நம்ம வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து மக்களோட ஆதரவால மட்டுமே வந்து பெரிய அளவுல சிறப்படையணும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. எனக்கு வாய்ப்பளித்த, எனக்கு நன்றி, இங்க பேச வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி. தன்னுடைய உரையால், தன்னுடைய உரைநடையால் மக்களை கண்டன உரையாற்றிய மாவட்ட மத்திய அரசினுடைய திட்டங்கள் செயலாக்கத்துறையினுடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணியின் சார்பாக முதல்கட்ட கீழ்பவானி வாய்க்கால் முதல்கட்ட முதல் மடையை காப்போம் கடைமறை வரை கலந்து செல்வோம் என்கின்ற இயக்கம் நாளைக்கு முதற்கட்ட ஆய்வு பணி வெள்ளகோவில் ஒன்றியம் வெள்ளகோவில் வடக்கொன்றியம் மங்களப்பட்டி கிராமத்தில் மாநில தலைவர் தமிழகத்தினுடைய எதிர்காலம் இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தர வேண்டும் என்று திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி உடுமலை நகராட்சி 1வது வார்டை சேர்ந்த 1வது வார்டு கிளை செயலாளர் வெங்கடாசலம் அவர்கள் இப்பொழுது தேசிய நீரோட்டத்தில் இணைய மாவட்ட தலைவர் மங்களம்